எவ்ரிபடி ஹூஸ் லிஸ்னிங் டு திஸ். இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஜோசப் ராமையா. வெள்ளூரில் ஒரு 30 வருஷமாக மியூசிக் அகாடமி நடத்திட்டு வரேன். என்னோடய மியூசிக் அகாடமி பேர் கிங்ஸ்வே மியூசிக் அகாடமி. இது வெஸ்டர்ன் மியூசிக் தான் மெயினாக பண்ணுறோம். ட்ரினிட்டி காலேஜ் லண்டனோடைய ஒரு சென்டர் ஹப் இது, நார்த் ஆர்கா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. இங்கே மெயினாக வந்து இந்த பியானோ, கிட்டார், சிங்கிங், வயலின் எல்லாமே வெஸ்டர்ன் பேஸ்டு மியூசிக் நடக்குது. எங்களுக்கு ஒரு 3 பிரான்ச் இருக்குது. ஒன்று எங்களோட பிரான்ச் வந்து ஒன்று பாகாயம் சிஎம்சி கேம்பஸ்க்குள்ளே ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் சிஎம்சி கேம்பஸ்க்குள்ளே ஒன்று, அதுக்கப்புறம் காந்தி நகர் ஈஸ்டில் இங்கே ஒரு பிரான்ச் இருக்குது. அதில் தான் இப்போ இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே ஒரு 500 பசங்க படிக்கிறாங்க. ரைட் ஃப்ரம் ஏஜ் 5லேருந்து ரிட்டையர்டான பீப்புள் வரைக்கும் படிக்கிறாங்க. இதில் ஏஜ் வந்து பிகினிங் மட்டும்தான் நாங்கள் ஒரு 5 5.5 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட்டு ரொம்ப ஏஜ்டு பீப்புள் எல்லாம் கூட படிக்கிறாங்க. இது இன்னும் சொல்லணுன்னா, இது இப்போது இன்னொரு ஸ்கூல்ஸ் எல்லாம் இப்போ டைப் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வெறும் ஈவினிங்கில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இல்லாமல் ஸ்கூல்ஸ்லேயே இப்போ வந்து ரொம்ப மெயினாக டைப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக பின்குஷன் தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு கஸ்டமர். அங்கே மியூசிக் டிபார்ட்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணி நாங்கள் அதை அண்டர்டேக் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட்டில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது இப்போ மேஃப்ளார் கிட்ஸ் அந்த ஸ்கூல்லேயும் இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மந்த்ஸ் பேக் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய அவேர்னஸ் ரொம்ப இப்போ வந்திருக்கு. காட்ஸ் கிரேஸில் நிறைய எங்களுக்கு எங்கள் இந்த அகாடமியில் ஒரு 10 டீச்சர் ஒர்க் பண்ணுறாங்க. நான் ஒரு ஆளாக தான் ஆரம்பித்தேன். ஒரு 92 நான் ஆரம்பிக்கும் போது 4 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 500 600 பேர் வரைக்கும் வளர்ந்துருக்காங்க. இன்னும் இது நிறைய வளர்ச்சி அடையும்னு எதிர்பார்க்குறேன். காட்ஸ் கிரேஸ் அண்ட் பிளெஸ்ஸிங் ஆல்வேஸ் வித் அஸ். என்னோடய மியூசிக் ஜேர்னி வந்து, எனக்கு ஒரு மியூசிக் பேக்ரவுண்டுன்னு வீட்டில் எதுவும் கிடையாது. நானாக பர்சனலாக எனக்கு ஒரு சின்ன ஒரு கீபோர்டு ஒருத்தர் கிஃப்ட் பண்ணும்போது, நான் 6வது படிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த கீபோர்டில் நான் நினைக்கிற டோனெல்லாம் போட ஆரம்பித்தேன். எனக்கே அப்போ தான் தோணு தெரிய வந்தது, இசைன்றது இவ்வளோ ஒரு இது இருக்குது, அதை நான் இன்னும் நல்லா பண்ணணும்னு ஒரு பெரிய ஆசை வந்துச்சு. நானே தான் செல்ஃப் டாட் தான். நான் செல்ஃப் டாட்டாகவே ரொம்ப நாள் படித்தேன். தெரிஞ்ச கொஞ்சம் பேர்கிட்ட கொஞ்சம் கவுன்சிலிங் கேட்டு படித்தேன். ஏன்னா வீட்டில் படிக்க மியூசிக்கெல்லாம் அனுப்பி படிக்க வைக்கிற வசதி அந்த டைமில் இல்லை. ஏன்னா நான் ஒரு 4.5 இயர்ஸ் இருக்கும்போதே அப்பா இறந்துட்டார். அம்மா சிங்கிள் மதராக இருந்து ரொம்ப படி ஸ்கூலுக்கு அனுப்புறதே கஷ்டப்பட்டுருந்தாங்க. ஸோ நான் ஒரு இன்ட்ரெஸ்டில் வந்தது தான். அப்புறமா காலேஜெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட்லேயே சினிமா ஆர்கெஸ்ட்ராக்குள்ளெல்லாம் இப்போ கிட்டாரிஸ்ட்டாகவும் கீபோர்டிஸ்ட்டாகவும் இந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அதான் இந்த மாதிரி பியானோவை ப்ராப்பராக ஒரு இது பண்ணணும்னு சொல்லப்போனால், என்னுடைய இன்ஸ்பிரேஷனே வந்து இளையராஜா சார் தான். கேட்டுக்கிட்டே இருப்பேன், அதை அப்படியே வாசிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அவர் பண்ணுற அந்த ஃபார்மேஷன்ஸ், அந்த டைரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதை வந்து ரிவர்ஸில் ஒர்க் பண்ணி ஓ இப்படி தான் அவங்க செய்கிறாங்கன்றதை இப்படி கற்றுக்கிட்டோம்னா. நான் அப்போ வெள்ளூர்லலாம் ஸ்கூல்ஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் மியூசிக்னா வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி தட்டி கழித்தாங்க. ஐயோ அதெல்லாம் படிப்பு வராதவங்க செய்கிறது, அதை வந்து வேலை வெட்டி இல்லாதவங்க செய்கிறது. வீட்டிலலாம் திட்டுவாங்க, படிக்கிற வேலையை பாரு, இது மியூசிக்கெல்லாம் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. ஆனால் அதோடைய தாக்கம் வந்து கொஞ்சமாக அப்புறமா வர ஆரம்பிச்சுது. அதுக்கு முக்கியமாக நான் வந்துட்டு ரொம்ப எஃபர்ட் எடுத்தேன். என்னை சொசைட்டிலேயே ஒரு மாதிரி சொன்னாங்க, இது இதெல்லாம் ஓடுமா, 92 நான் இதில் இறங்குறேன், ஓரளவுக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு. 2000 தான் வந்துட்டு இதை ஒரு அகாடமி ஆக்கணுன்ட்டு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் பேர் ஆரம்பித்தாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. அதுக்கப்புறம் அதோடைய சேஞ்சஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே பார்த்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் வேறு வந்து மியூசிக் மட்டும் படிக்காமல் அவங்களுடைய ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன், அவங்களுடைய படிப்புக்குள்ளே வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை பேரண்ட்ஸ் பார்த்தாங்க. அவங்க கேரக்டர் சேஞ்சஸை பார்த்தாங்க. அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின், ஒரு புக்கு எப்பயுமே மேக்ஸு சயின்ஸு இங்கிலீஷ்னு ஸ்கூல்லேயே இருக்காமல் ஒரு ஆர்ட்டை டெவலப் பண்ணணும். அந்த ஆர்ட்டில் என்னுடைய பிள்ளைகள் வந்து ஒரு மாற்றத்துக்கு வராங்கன்றது நிறைய பேரண்ட்ஸ் ட்ரை இது பண்ணதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி அந்த மாதிரி வந்தாங்க. இப்போ எங்கிட்ட இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் கூட வேறு வேலையை தேடி போகிறதுக்கும் வேறு எதனா செய்யணும் இதிலெல்லாம் ஒன்றும் ஃப்யூச்சர் இல்லைன்ற இருந்தவங்க தான் இந்த மாதிரி டீச்சர்ஸ் தான் இங்கே வந்தாங்க. அதுக்கப்புறம்
நான் வந்து இல்லை இதில் ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, நான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தேன். கொடுத்து அவங்கள வந்து இந்த கிரேட் எக்ஸாம்ஸ் எல்லாம் பண்ண வச்சு என் கூட ஜாயின் பண்ண வச்சு கொஞ்ச நாள் பொறுமையாக ரொம்ப வரவெல்லாம் ரொம்ப இல்லாத டைம்லேயும் பொறுமையாக நின்று இருக்கிற வரவில் போராடி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை நிலைநாட்டினோடனே இன்றைக்கி அவங்க வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க. ஒரு என்ன சொல்கிறது, இந்த வேறு வேலைக்கு போகிறவங்கெல்லாம் இவங்கள பார்த்து பொறாமப்பட்டு ஆடாடா இந்த இவ்வளோ நல்ல ப்ரொஃபஷனாக இருக்கே, நல்ல இன்கமும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்க, ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய அங்கீகாரம். ஏன்னா ஒரு ட்ரினிட்டி காலேஜ் லண்டனுக்கு ஒரு பையனை ட்ரெயின் பண்ணி அனுப்புறதுன்றது தனிப்பட்ட முறையில் ரொம்ப எலிஜிபிளாக இருக்கணும், நல்ல குவாலிஃபைடாக இருக்கணும், இல்லைனா அந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கு ட்ரெயின் பண்ணி அனுப்ப முடியாது. ஸோ இங்கேருந்து இப்போ முடிச்சுட்டு போன பசங்க நிறைய பேர் ஃபுல் டைம் மியூசிக் எடுத்துருக்குறாங்க, ஸ்டுடியோஸில் வாசிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட தேவி ஸ்ரீ பிரசாத் கிட்டலாம் இங்கேருந்து படித்த பசங்க இப்போ பையன் ஒருத்தன் ப்ரோக்ராமிங் பண்ணுறதா சொன்னாங்க. நிறைய பசங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க, சார் இப்போ நான் வந்து இந்த காலேஜில் மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு வேலை கிடச்சிருக்கு, இல்லை சர்ச்சஸ்லேயும் அந்த மாதிரி எங்கெங்கே மியூசிக் வந்து ஃபுல் டைமாக நல்ல ரெக்கக்னிஷன் இருக்கோ அங்கெல்லாம் சேல்ரிக்கே நல்ல சேல்ரிக்கே குவயர் ட்ரைனிங் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயிங் அதுக்கெல்லாம் கூட இங்கேருந்து படிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு ட்ரினிட்டி காலேஜ் சர்டிஃபிகேட்டை வச்சு அப்ளை பண்ணி நல்ல ஒரு பொசிஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ஸ்கூல்லேருந்து அமைஞ்சிருக்கு. நிறைய ஸ்கூல்ஸ் இதை தான் செய்கிறாங்க, இன்னும் நல்லா செய்யணுன்ற ஒரு நோக்கம், நல்லா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரொம்ப சார்ஜ் கூட பண்ணாமல் ஃபீஸ்லாம் ரொம்ப நாமினல் ஃபீஸில் நல்ல குவாலிட்டியான மியூசிக் கொடுக்கணுன்றது தான் எனக்கு ஒரே ஆசை. நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஐடி பர்சனாக இருந்தேன், ஒராக்கிள் டிபிஏவாக இருந்து அதெல்லாம் விட்டுட்டு வர்ற அளவுக்கு எனக்கு இதில் ஒரு எதிர்காலம் தெரிஞ்சது. இது வந்து நல்லா செய்யணும், பசங்களுக்கு வந்து நல்லா கொடுக்கணும், இது வழியாக ஒரு பெரிய சேஞ்சஸ் சொசைட்டிக்கு இருக்கும், வீடுகளில் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து இதை செஞ்சுருக்கேன். மே காட் பிளெஸ் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் டேக் இட் ஃபார்வர்ட். ஸோ என்னோட மியூசிக் ஜேர்னிக்கு முதல்ல உதவியாக இருந்தது பார்த்தீங்கன்னா, என்னுடைய தாயார் வந்து ரைட் அவங்களுக்கு இசை தெரியாது, அதனால் அவங்களுக்கு வந்து இதில் என்ன ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு ரொம்ப யோசித்து தான் எனக்கு அதை போடாமல் பண்ணியிருப்பாங்க. பட்டு நல்லா பண்ணுறத நல்லா பண்ணு அப்படின்ற ஃப்ரீடமை கொடுத்து நான் அவ்வளோ பெரிய இதிலேருந்து இங்கே வந்துட்டு இதை ஆரம்பிக்கும் போது கூட கொஞ்சம் தயக்கமாக இருந்தாலும் சரி ஆசைப்படுறான் நல்லா பண்ணுவான், அது அந்த ஆசீர்வாதம் எங்கள் தாயாரோடைய ஆசீர்வாதம் இன்றைக்கும் அது வேலை செய்கிறத நான் பார்க்குறேன். அப்புறம் எனக்கு இது செய்யலாமா வேணாமான் இருக்கும்போது என்னுடைய அவர் வீட்டில் என்னை ஒரு பிள்ளை மாதிரி அக்செப்ட் பண்ணி அவருடைய இன்ஸ்ட்ருமெண்ட், எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, நான் எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இன்னொன்னா கூட வாங்காமே தான் படித்தேன். அவர் வீட்டில் என்னுடைய அவர் பேர் ஆஞ்சலோ ஞானதுரை, அவர் சிவகாசியில் இப்போ இருக்கிறாரு. அவர் வீட்டிலே ஒரு அப்படியே ஒரு பிள்ளை மாதிரி எடுத்துக்கிட்டு அங்கேயே இருப்பேன், படுப்பேன், சாப்பிடுவேன், வாசிச்சிட்ருப்பேன், சொல்லி கொடுப்பாரு. அப்போ அவர் தான் என்கரேஜ் பண்ணார், இதை நீ டீச் பண்ணணும், உனக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது, நீ நல்லா பண்ணுவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேரை போய் இதை கைட் பண்ணு, இவங்களெல்லாம் கைட் பண்ணனா உனக்கு தெரிய வரும். ஸோ என்னோடய குரு ஆஞ்சலோ ஞானதுரைக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போது இந்த இன்ஸ்டிடியூட் எடுத்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு இந்த இதுதான் அசெட்டு கிடையாது, எனக்கு கூட இருக்கிற டீச்சர்ஸ். ஏன்னா அவங்க என்றைக்குமே வந்து வெளியே போயிட்டுருக்கலாம், என்ன இதில் ஃப்யூச்சர் இருக்குமோ இல்லையோ தெரியலேன்ட்டு அவங்க சொந்தக்கார சொல்கிறது, அவங்க ஒய்ஃபு அவங்க வீட்டில் சொல்கிறது கேட்டுட்டு ஓடிட்டுருக்கலாம். ஆனால் அவங்க வந்து நின்னாங்க, நின்று கூடவே நின்னதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா அசெட்டே வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் தான். ஹியூமன் ரிசோர்ஸ் இல்லைனா இதெல்லாம் மிஷினுக்கெல்லாம் ஒன்றுமே வேலை இல்லை, வெறும் லைட்டை போட்டுக்கிட்டு இங்கே ஃபேனை போட்டுட்டு உட்காந்துருக்குறதான் வேணும். அந்த டீச்சர்ஸ் ஒரு ஒருத்தரையும் தேங்க் பண்ணுறேன், எவ்வளோ பேர் வந்தாங்க, நிறைய பேர் வேறு பெரிய அவங்களே ஓனாக ஸ்டார்ட் பண்ணி போயிட்டாங்க, அவங்களெல்லாம் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். மற்றபடி எனக்கு மியூசிக்கல் அவங்க தான் சென்னையில் இருக்காங்க, அவங்க தான் எனக்கு ட்ரிண்டி காலேஜுக்குன்னு எப்படி என்னை வந்து நீ ட்ரெயின் பண்ணிக்கணும், அது கூட நீங்கள் லிங்க் ஆகிறதுக்கு என்னென்ன செய்யணுன்றது மியூசிக்கலில் என்னுடைய அங்கே ஒரு பெரியவர் மிஸ்டர் தாஸ் அவருக்கு பெரிய நன்றி. அவர் தான் நம்பி ஜோ செய்டா நீ நல்லா பண்ணுவ அப்படின்ட்டு இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் கொடுத்து அவருடைய பிள்ளைகள் சச்சின் கிஷோர் இவங்க வந்து அவர் ரொம்ப சப்போர்ட் கொடுத்தாங்க. ஏன்னா பிகினிங்கில் வந்து இதெல்லாம் ஒரு பயங்கர காஸ்ட்லி, அவங்க வந்துட்டு நீங்கள் மெதுவாக கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ரூமை ரெடி பண்ணிங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் செய்யுங்கன்னு அவங்க கொடுத்து உதவின
இதெல்லாம் நம்ம என்றைக்கும் மறக்க மாட்டேன். இன்றைக்கி இப்படி இருக்கிற காரணம், கர்த்தர் வந்து ஒரு ஒரு தேவ தூதர்களாக ஒரு ஒரு மனிதர்கள் அமைச்சார், அதில் தான் இன்றைக்கி இப்படி நின்றுக்கிட்டு இருக்கேன். டீச்சருங்களை அமைச்சார், இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கறதுக்கு பீப்புள் அந்த பிஸ்னஸ் பீப்புள் அமைச்சார். அப்புறம் ட்ரினிட்டி காலேஜ் வந்து வியக்கத்தக்க அளவுக்கு அவங்க வந்தாங்கன்னா ரொம்ப நல்ல செட்டப்பு அப்படின்னு வியக்கத்தக்க அளவுக்கு கர்த்தர் கிருபையால் இன்றைக்கி வரைக்கும் நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த டேஸ்லிங் அவார்ட்ஸுக்கு பெரிய நன்றி. அவங்க என்னை அப்ரோச் பண்ணி எனக்கு சொல்லும்போது ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். நான் எப்படி, ஏன்னா நான் வந்து இன்னும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கல, எதுவும் பண்ணல, நான் இன்னும் விசிட்டிங் கார்டு கூட அடித்து எங்கேயும் கொடுத்து ஆள் சேர்க்கணும்னு நினச்சதே இல்லை. மறைமுகமாக அப்படியே பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்தாங்க, உங்களுக்கு தான் பெஸ்ட்டு மியூசிக் ஸ்கூல் அவார்டு கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அவங்க எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கணும், எவ்வளோ சர்ச் பண்ணி எவ்வளோ இன்டர்வியூஸ் வெளியே எடுத்திருக்கணும், இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த டீச்சர் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஸ்கூலுக்கு படிச்சிருக்கீங்களா. ஏன்னா நிறைய பேர் இங்கே எல்லாருமே வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி ரிப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சிலருக்கு செட் ஆகாது, அவங்கெல்லாம் கூட நெகட்டிவாக சொல்லியிருப்பாங்க, ஒரு சிலர் பொறாமையில் என்னென்ன சொல்லியிருப்பாங்க தெரியாது. ஆனால் இதையும் தாண்டி டேஸ்லிங் அவார்ட்ஸு அவங்களுடைய கணிப்பு கரெக்டாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 500 பசங்க இருக்கும்போது மிஸ் ஆக சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஆல் காட்ஸ் கிரேஸ். ஆனால் அந்த அவங்களும் இப்போ ஃபைனலாக என்னுடைய தேங்கிங் லிஸ்ட்டில் ஒரு ஏஞ்சலாக வந்திருக்கிறாங்க. வந்து இந்த அகாடமியை இன்னும் அவங்களுடைய ரீதியாக மீடியாவில் அவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்களோ அது வழியாக வரட்டும், பிள்ளைகள் வந்து நல்லா ஆசீர்வாதமாக படிக்கட்டும், நல்லா இருக்கட்டும். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. டாஸ்லிங் அவார்ட்ஸ் இன்னும் மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய ஜெபம். தேங்க்யூ.